படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, லீடை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ட்ரைலரில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் தெரிஞ்சு, ஆனால் எண்டிங்கில் மாஸாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் படம் வந்து நேரில் தான் இங்கே பார்த்து தான் உங்களுக்கு புரியும். லென்த்தி ஃபிலிம் தான், பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செமையாக இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இது இந்த படம் வந்து விக்ரம் மாதிரி இல்லை, உக்ரமாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அவ்வளோதான். ஆமாம், ஸோ பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம். இல்லை ஆமாம், அது டைலாக் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்தே போகும். ஸோ அதனால் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்போ ஒரு கதையாக நல்லாயிருக்கும். பிக்சர் பார்க்க தான் ஸ்க்ரீன்லேயே வந்தது. ஸோ அவரோட மாஸ் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. அதான் இது ஜிவிஎம்மோட பெஸ்ட். இது கண்டிப்பாக சிம்பு ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த இதை விட அந்த மனுஷனால என்ன கொடுக்க முடியும்னு தெரில. நான் வெளில லிஃப்டில் வரும்போது சொன்னாங்க இது படம் ஸ்லோ தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஒரு மனுஷனோட லைஃப் தான் இது. அந்த லைஃப்பை எப்படி 2x ஸ்பீடில் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரில. படம் வந்துட்டு ஒரு லைஃப்பை எப்படிலாம் காட்ட முடியுமோ கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் கீழேருந்து எப்படி மேலே வரான்றது நல்லா காட்டியிருக்காங்க. பிடிகே 2 கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரே தெரிஞ்சிருக்கோம். ஸோ சிம்புவோட கேரியர் பெஸ்ட். இது ஏறுமான்னு சொல்லவே தேவையில்லை. அந்த அடங்காத அந்த லைன்லாம் வரும்போது தியேட்டர் பீக்கில் போயிடுச்சு. அவரோட பெஸ்ட்டுன்னு இல்லை, அவர் எப்பயுமே பெஸ்ட்டு தான் இது. ஆனால் வேற மாதிரி இது எஸ்டிஆர் வேற மாதிரி பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கம்பேக். சிங்கிள் தான், சிங்கிளாக மாஸாக இருந்தது இந்த வாட்டி. வெந்து தனிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. எதாக இருந்தாலும் எதிர்த்து நிலையில் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. அதான் படம் தலைவங்கிட்ட நடிப்பு வேணா நான் அதான் சொல்லுவேன். நான் சின்ன குழந்தைலேருந்து எப்படியோ எப்படி நடிகரோ அதே மாதிரி தான் நான் வச்சுன்னுக்கிறாரு. அப்போதுலேருந்து நடிப்பெல்லாம் குறலாம் சொல்ல முடியும். நான் தலைவங்கிறலாம் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் சொல்ல முடியும். வெந்து தனிந்து காடு அப்படியே எனக்கு ஒரு வணந்த போடு. படம் வேஸ்ட் தலை மொக்க படம் அல்டிமேட்டாக இருந்தது. வெந்து தனியான மூவி தலைவன் மகத்தினே பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்களா மேட்டர் இல்ல ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி இருக்கு. ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பலை. ஏ நிறைய பேர் வந்தாங்க நல்லாலன்னு சொன்னாங்க. ஏன் நல்லாலன்னு சொன்னாங்கன்னா தெரில, பட் ஆனால் வேற மாதிரி இருக்கு டோட்டலா. எப்படி சொல்ல, ஜிவிஎம்மோட கெரியர் பெஸ்ட்டு இந்த படம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சிம்பு கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில எனக்கு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், வார்த்தையே இல்லை ப்ரோ. அவள் தான் ப்ரோ நான் பார்த்துட்டு என்னடா இது அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இல்லை நீங்கள் மெசேஜு காண்டிலாம் படம் பார்க்குறதுலாம் அது தெரில எப்படி சொல்லணும். பட் வந்து வந்து பாருங்கள். ஸ்டோரிலன் கேங்ஸ்டர் தான், எல்லா கேங்ஸ்டர்ல எல்லா கேங்ஸ்டரோட பேஸ் என்ன, கீழேருந்து ஒருத்த மேலே போகிறான். அதுக்கு நடுவில் இருக்கிற ட்ராவல் என்ன, அதுதான் ஒருத்தன் ஒதுங்கி போகிறானா இல்லை மேலே இன்னும் போக வளர்றானா, அவ்வளோதான் மேட்டர். ரெண்டு எஸ்டிஆர் மூணு எஸ்டிஆர்லாம் இல்லை, ஒரே எஸ்டிஆர் தான். பட் வந்து அது நீங்கள் பாருங்களேன் கேங்ஸ்டரு அது எப்படி ரெண்டு எஸ்டிஆர். இது வந்து ரியல் லைஃபு. அவரே சொல்லிட்டாங்க இன்னும் முத்து உயிரோடு இருக்காங்கன்னு. அவர் அப்போ ட்வின் பிரதரா? இல்லை இல்லை. எனக்கு இது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, கையெலாம் இப்போ சில்லுன்னு இருக்குது எனக்கு உள்ள. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படி இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. புதுசா இருக்கு படம், எல்லா படத்தோட இந்த கப்படம் ஆனா சூப்பரா தான் இருக்கு. அவரோட அவரோட படத்திலேயே அது வேற மாதிரி இருந்தது, இந்த படம் வேற மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன பூச்சிருந்தது ப்ரோ, அவர் படத்திலே எல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லா படமும் இந்த படம் அவர் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பராக நினச்சிக்காரு ப்ரோ. மூணு கெட்டப்பு மூணு கெட்டப்பும் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஹீரோனியும் அவர் கொஞ்சம் தான், ஆனால் சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆ ஒரு லவ் போஸ்ட்லாம் கம்மி தான், ஆக்ஷன் தான் ப்ரோ ஃபுல்லாக. ஆமாம் புது புதுசாக இருக்கு ப்ரோ. ஜிவிஎம் ஓடுது ஆ சாங்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு கேங்ஸ்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுறாரு அதை காட்டுற மாதிரி தான் இருந்தது. ஒரு சின்ன பையனாக இருந்து ஒரு கேங்ஸ்டர் ஆகுறது எப்படின்னு நல்லா இருந்தது. கேஜிஎஃப் கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்கிறாங்க நிறைய பேர் கிடைச்சிங்களா? இல்லை ப்ரோ, ஸ்டார்டிங் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது நம்ம ஒரு கோலிவுட் கேஜிஎஃப் மாதிரி தான் இருந்தது.
அதான் கேஜிஎஃப் மாதிரின்னு சொல்ல முடியாது. அதான் இவர் வந்து அந்த கூட்டத்திலே இருந்து அங்கேருந்து வரா மாதிரி ஒரு கேங்ஸ்டர் உருவாருது. அதான் அந்த கேஜிஎஃப் செகண்ட் பார்ட் வந்து அந்த கேஜிஎஃபோட இது வந்துடும். இல்ல ப்ரோ, இது ஜிவிஎம் படம் மாதிரிலாம் இல்ல ப்ரோ. ஆனா ஜிவிஎம் வந்து ராவா எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் தெரியும் நமக்கு. அதான் அச்சமன் பதம் மடமேடா அத மாதிரி அவர். ஆனா ரொம்ப பேர்ட் ஒர்க் எல்லாம் வைக்கல, ஆனா ராவா எடுத்திருக்காரு. அவரோட ஸ்டைல்ல ராவா எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. ஹீரோயின் தவிர அதான் சிம்பு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு, சரவணன்னு, அவர் நல்லா இருப்பாரு. அப்புறம் அதான் டானா ஒரு ரெண்டு பேர் வருவாங்க, அவங்க கேரக்டர்லாம் நல்லா இருக்கும். டானோட கேரக்டர்லாம் ரொம்ப பிரீஃப் பண்ணி காட்டலங்கற மாதிரி சொல்றாங்க. பிரீஃப் பண்ணி காட்டலனா அது எப்படி ப்ரோ? அது சிம்பிளா காட்டிட்டாங்க ப்ரோ. அவங்க கொல்றாங்க, எது கடிச்சுக்கறாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க அதுக்கு தான் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். அதான் எந்த கேங், இவங்க ஒரு கேங் இருக்காங்க, இவங்க ஒரு கேங் இருக்காங்க, அந்த கேங்குள்ள சண்டை அதுல என்னன்னு அது படம் பார்த்தா பிரீஃபா நான் சொல்லிருக்கேன். சரி ஓகே, படத்து சாங்ஸ் ஏறாம சார் சாங்ஸ் ப்ரோ. சாங்ஸ்லாம் சூப்பர் ப்ரோ, சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஏ ரஹ்மான் பற்றி சொல்லவே வேணாம். படம் செம்மையாக இருந்தது ப்ரோ. அல்டிமேட் பார்க்கலாம் ப்ரோ. லவ் போர்ஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? லவ் போர்ஷன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. அது சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் செகண்ட் பார்ட்ல வரும் நினைக்கிறேன். அந்த செகண்ட் பார்ட்ல வரும். சாங்ஸ்லாம் ஓகேவா? சாங்ஸ் ஓகே ப்ரோ, ஓகேவா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் மாசே, எஸ்டிஆர் மாசே. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு. எஸ்டிஆர் வணக்கத்தை போடு. படம் சாட்டிஸ்ஃபைடா? நல்லா இருக்கு. பார்ட் டூக்கு வெயிட் பண்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. எஸ்டிஆர் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்தது. பாக்கலாம் ப்ரோ, எத்தனை வேணா பாக்கலாம் ப்ரோ. சிம்பு ஃபேன் வந்து எத்தனை பாக்கலாம் ப்ரோ? 5K 4.8 கொடுக்கலாம் ப்ரோ. லாக்னா ஒரு சில ஸ்டார்டிங் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. மத்தபடி பண்ணக்கலாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட் இன்டர்மிஷன் சம ட்விஸ்ட்டு, சம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஹீரோயின் சித்தி எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. லவ் போர்ஷன் கம்மியாக இருந்துச்சு. லவ் போர்ஷன் எல்லாமே நல்ல லெவலில், ரொமான்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சிம்புது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது படம். ட்ரெடிஷ்னலாக இருக்கா? இல்லை ப்ரோ, ஆக்ஷன் மூவி தான். சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. வழக்கம் போல் தான் ஆக்ஷன் மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்லா இருக்குது படம். பார்க்கலாம் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ்ங்களா லைக் பண்ணி பார்ப்பாங்க படத்தை. எப்படி அண்ணாந்து பாக்குறதா? அதான் சான்ஸ் இல்லை, வழக்கம் போல தான், எப்பவும் போல ரஹ்மான் பெஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு. இசையில் வந்து ரஹ்மான் வேற லெவல், இசையில் வந்து ரஹ்மான் வேற லெவல்.